TVS ஓட நியூ மாடல் 310cc பார்த்தீங்கன்னா RTX அப்படிங்கிற இந்த நேமில் லான்ச் பண்ண போகிறதா லான்ச் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ TVSோட நியூ மோட்டார் சைக்கிளான 310cc நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கூடிய சீக்கிரம் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த பைக்குக்கு நேம் பார்த்தீங்கன்னா RTX 310 அப்படிங்கிற நேம் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த RTX 310 என்ன கான்ஃபிகரேஷனில் லான்ச் பண்ண போகிறாங்க, என்ன மாதிரியான டெக்னாலஜிஸ் அண்ட் என்ன ப்ரைஸுக்கு வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு டிவிஎஸ்ல இருக்கக்கூடிய பைக்ஸில் எந்த பைக் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிவிஎஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக RTX 310 அப்படிங்கிற இந்த ஒரு நேக்கி ஸ்ட்ரீட் ஃபைட்டர் லான்ச் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ரோட் டெஸ்டிங் இமேஜஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த பைக்கில் முக்கியமாக நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்னென்னா, டயர் ஹக்கரில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டர்ன் இண்டிகேட்டர்ஸும் நம்பர் பிளேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டெய்ல் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்டைலிஷான ஒரு புது ஒரு இன்னோவேட்டிவான ஒரு விஷயம் வந்து கொண்டு வந்திருக்காங்க, டயர் ஹக்கரில் இண்டிகேட்டர்ஸும் நம்பர் பிளேட்டும் கொடுக்குற மாதிரி. ஏன்னா அந்த விஷயங்கள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணிகிட்டு இருப்போம், நம்ம வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் அதை வந்து கட் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருப்போம் ஸ்டைலிஷாக இருக்கணுங்கிறதுக்காக. பட் இந்த RTX 310ல் டிவிஎஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுக்கு கஷ்டம், நாங்களே ரெடி பண்ணி கொடுத்துட்றோம்ங்கிற மாதிரி ஒரு புது டிசைனாகவே வந்து அதை கொடுத்துட்டாங்க. அண்ட் தென் நமக்கு அந்த ரோட் டெஸ்டிங் இமேஜஸில் என்ன வேறு என்னலாம் தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா எல்இடி இண்டிகேட்டர்ஸ், எல்இடி டெய்ல் லேம்ப், எல்இடி ஹெட் லேம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஹெட் லேம்ப் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க, அந்த இமேஜ் மாதிரியான ஒரு ஹெட் லேம்ப் தான் கொடுக்க போகிறாங்க. அண்ட் அதில் உங்களுக்கு எல்இடி டிஆர்எல்ஸும் கொடுக்க போகிறாங்க. சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் கோல்டன் கலர் யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் இருக்கிறது இப்போ நல்லா தெரியும். அண்ட் ரியரில் மோனோஷாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அக்ரஸிவான ரைடிங் ஸ்டாண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அப்படின்னா டிவிஎஸ் அப்கமிங் லான்ச் பண்ண போகிற RTX 310 அப்படிங்கிற இந்த ஒரு நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர். இந்த பைக் பார்த்தீங்கன்னா யமஹா அப்கமிங் லான்ச் பண்ண போகிற MT03க்கும் அண்ட் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிலே தெரியும் கேடிஎம்மோட டியூக் 390 இந்த மாதிரியான பைக்ஸ்க்கெல்லாம் ரைவலாக லான்ச் பண்ண போகிறாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா BMWவோட G310ரோட பிளாட்ஃபார்ம்லேருந்து பில்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் உங்களுக்கு நல்ல ஒரு எர்கனாமிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் G310 விட 30,000 ரூபாயிலிருந்து 40,000 ரூபா வரைக்கும் கம்மியான ப்ரைஸில் தான் இந்த RTX 310 இந்தியாவில் வந்து சேலும் பண்ண போகிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ரொம்பவே ஸ்டைலிஷான, ரொம்பவே பவர்ஃபுல்லான, ரொம்பவே டெக்னாலஜி இருக்கக்கூடிய ஒரு நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் டிவிஎஸ் கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரியுது. இந்த பைக்கில் வேறு என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இந்த பைக்கில் நல்ல பார் அண்ட் டார்க் இருக்கும், இனிஷியல் பிக்கப் டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸில் கண்டிப்பாக கிடைக்கும். 310cc அப்படிங்கிறதுனால டெஃபினட்டாக ஒரு 150+ தாராளமாக இந்த பைக்கில் வந்து டாப் ஸ்பீட் போக முடியும், 160 கூட இந்த பைக்கில் போக முடியும். அண்ட் உங்களுக்கு 6-speed கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச், குயிக் ஷிஃப்டர் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. கண்டிப்பாக ரோனின் 225 மாதிரி ஒரு நியூ டிசைனில் தான் இந்த RTX 310 வரப்போகுது. நம்ம ரெகுலராக பார்த்துட்ருக்கிற அப்பாச்சி RTR மாடல் மாதிரியான டிசைன் பேட்டர்னில் இந்த 310cc நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் டிவிஎஸ் பார்த்திங்கன்னா லான்ச் பண்ண போகிறது கிடையாது. ஒரு நியூ டிசைனில் நல்ல பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷனில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ப்ரைஸும் ஐ திங்க் பார்த்திங்கன்னா 240,000 250,000க்குள்ளே இந்த நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டரோட ப்ரைஸ் இருந்துச்சுன்னா ரியல் வேல்யூ அப்படின்னு சொல்லலாம். பேஸ் வெரி மேபி 190,000 ரூபா அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகி ஒரு 230,000 அந்த ரேஞ்சில் ஹையர் வேரியன்ட் ப்ரோ வேரியன்ட் கொடுத்தாங்கன்னா ரியல் ரியல் வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். சைட் ஸ்லாங் எக்ஸாஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் 12 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்க்கறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பாருங்களேன் எந்த அளவுக்கு அந்த பைக் வந்து ரைடிங் ஸ்டாண்ட்ஸ் ரைட் சைட் இமேஜில் தெரியும். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹெட் லேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டியூல் எல்இடி ஹெட் லேம்ப் இருக்கக்கூடிய அந்த விஷன் வந்து தெரியும். இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா டெய்ல் லைட்டோட ஸ்டைலும் அந்த ரியர் டயர் ஹக்கரில் இருக்கக்கூடிய எல்இடி செக்ஷனும் உங்களுக்கு நம்பர் பிளேட்டும் தெளிவாகவே தெரியும். சைட்ஸ் லெங்க் எக்ஸாஸ்டும் யூனிக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த RTX 310 நமக்கு நெக்ஸ்ட் மந்த் இல்லாட்டி இந்த இயரோட எண்டுக்குள்ளே இந்த 310cc நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டரை இந்தியாவில் வந்து எதிர்பார்க்கலாம். டெஃபினட்டாக நான் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கேன் இந்த பைக் எப்போ மார்க்கெட்டில் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஸ்டெப் அப் சீட் வந்து கொடுத்துருக்காங்க, ஸ்பிட் சீட்டாக இருக்குது, புது டிசைன், தாறுமாறான ப்ரைசிங். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.